அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலகச் செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய், அப்படி இல்லைன்னா அது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு அவங்களால நம்ப முடியுமா? சுஷில் அப்படிங்கிற ஒரு மார்வாடி கிட்ட சிவசங்கர் பாபா அந்த நிலத்தை அபகரிச்சு அவரோட ஹரிங்கிற அவதாரத்தை சேர்த்து சுஷில் ஹரி பத்தி தான் சொல்லப்படுது. 98% வந்து அந்த ஸ்கூல்ல பிராமணர்கள் தான் படிக்கிறத கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாலியல் குற்றச்சாட்டே பொய் அப்படின்னா நீங்களாம் நம்ப வச்சுக்கலாம். வணக்கம். சமீப காலமா கேளம்பாக்கத்துல சுஷில் ஹரி அப்படின்ற பள்ளி மேலையும் அதனுடைய நிறுவனர்னு சொல்லப்படுற சிவசங்கர் பாபா அவர் மேலையும் பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகள் சரமாரியா தாக்கப்பட்டு இருக்கு. இது நம்ம சோசியல் மீடியாலையும் சரி ஊடகங்கள்லயும் சரி நமக்கு இன்னைக்கு இது ஒரு பொதுவழி பேச்சாவே மாறி இருக்கு. ஆக்சுவலா இந்த விஷயம் சிபிசிஐடிக்கு மாறி போக்சோ சட்டத்துக்கு கீழே இந்த விஷயம் எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு அவருக்கு விசாரணை ஸ்டேஜுக்கு இந்த விஷயம் வந்திருக்கு. இதுக்கு பின்னணியில இருக்க உண்மை என்ன, அதுக்கு ரிலேட்டடா அந்த வீடியோல பார்ப்போம். இதுல முதல் பொய் என்ன அப்படின்னா, சுஷில் ஹரி அப்படிங்கிற இந்த ஸ்கூலோட பேரையே உங்ககிட்ட பொய்யா சித்தரிச்சு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. நடந்தது என்ன அப்படின்னா, சுஷில் அப்படிங்கிற ஒரு மார்வாடி கிட்ட சிவசங்கர் பாபா அந்த நிலத்தை அபகரிச்சு அவரோட ஹரிங்கிற அவதாரத்தை சேர்த்து சுஷில் ஹரின்னு வச்சதா சொல்லப்படுது. ஆக்சுவலா அதுவே பொய் தாங்க. முதல் இது விஷயம் என்ன அப்படின்னா, சுஷிலா பாய் அப்படிங்கிற ஒருத்தவங்க கிட்டையும் ஹரி கோத்தாரி அப்படின்ற இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. ஆக்சுவலா இந்த ஸ்கூல் கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் டொனேஷன் அவங்கதான் கொடுத்தாங்க. அதனால அவங்களோட பேரையே இந்த ஸ்கூலுக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் சுஷில் ஹரி அப்படின்னு இந்த பேர் வச்சாங்க. இதுல ரெண்டாவது விஷயமா உங்ககிட்ட என்ன கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னா, 98% வந்து அந்த ஸ்கூல்ல பிராமணர்கள் தான் படிக்கிறதா கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இது அப்படி இல்லை. ஆக்சுவலா 75% பேர் நம்ம சமுதாயத்துல அடித்தட்டு மக்கள்னு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் அப்ப இந்த குடும்பத்துல இருந்து முதல் படிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் 75% பேர் இந்த அந்த ஸ்கூல்ல சுத்தி உள்ள கிராமத்து பேஸ்ல இருக்கவங்க தான் படிக்க வந்திருக்காங்க. ஆக்சுவலா இதை உங்ககிட்ட 98% பிராமணர்கள் படிக்கிறாங்க அப்படின்னு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. மூணாவது விஷயம், இந்த பாலியல் குற்றச்சாட்டே பொய் அப்படின்னா நீங்களா நம்புவீங்களா? சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூல்ல ஒழுங்கின நடவடிக்கைங்கிற பேர்ல டிசி கொடுத்து வெளியில ஏற்றப்பட்ட மாணவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமானவங்க அமிர்தா பாலாஜிங்கிற ஒரு பெண்மணியும் ஆசிஃப்ங்கிற ஒரு பையன் அதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்த எப்படி எல்லாம் பிளான் பண்ணி எந்த மெத்தட்ல எல்லாம் மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்கிற அவங்க பேசிக்கிட்ட விஷயத்துல இருந்து அவங்க பண்ண அத்தனை விஷயத்துக்குமான ஆதாரங்கள் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. இன்னும் சில மணி நேரங்கள்ல இந்த ஆவணங்கள் எல்லாமே உங்க பார்வைக்கு கொண்டு வரப்படும்.